கேட்டுக்கொள்கின்றோம். இன்று
பெரியவர்களே, இந்த கில்கேட்டை என்பது என்ன அதை பற்றி ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறோம். இந்த அர்த்தாணி தங்கம் தாயும் தகப்பனும் மான் தகவலையும் மறந்திருக்க எனக்கு பக்கமிருந்து விளையாட ஒரு 10 கிளி வேணும்னா அப்படின்னு இந்த பொன்னர் சங்கடத்துல அரிசாணி தங்கம் கேட்கிறாங்க. வாழ்த்து இருக்கு இருக்குல்ல அண்ணா, இந்த ஆகாத கடமை கட்டி நான் பாடும் குடிகாவும் பஞ்சாக நீராக அண்ணும் மகளும் அறிவுகளோட அறிந்து கொண்டிருக்கிறேன். மாண்டத்தோடை மறந்திருக்க அண்ணா, மாண்டத்தோடை மறந்து விளையாட அண்ணா, மேலே வானம் அண்ணா, கீழே பூமி அண்ணா, இதில் கிடைப்பட்ட இந்த மன்னனை எதை வேண்டுமானாலும் கேட்கின்றது. அப்படி வேறு இந்த பொழுது சுற்றுக்குள் வருவதற்குள்ளாக அண்ணா அண்ணனாகிய நாங்கள் கொண்டோன்னு தருகிறோம் என்று அண்ணமார்கள் அறிக்கை கண்டாடி தாயின் மாண்டகாரை மறந்திருக்க சொல்லம்மா, எனக்கு எது கேட்டாலும் கொண்டு வந்து தருகின்றான். நிச்சயமா நிச்சயமா அப்படி என்ற சொல்லம் தாயின் கதப்படும் மாண்டகாரை மறந்திருக்க மறந்திருக்க எனக்கு 10 மருந்து விளையாட ஒரு 10 கிளி வேணுமா? அப்படியாமா அண்ணா, நாங்கள் எனக்கு கூட இருந்து விளையாட ஒரு 100 கிளி வேணுமட்டம். அப்படியா சங்கமே? ஆமா சங்கமே. அப்படி என்ற அண்ணா, உனக்கு வளர்ந்த கிளி வேண்டுமா அண்ணா, இல்லை கேட்கப்பட்ட கிளி வேண்டுமா அண்ணா, செட்டப்பட்ட கிளி வேண்டுமா அல்லது மேற்கப்பட்ட கிளி வேண்டுமா அண்ணா? சங்கமே, இந்த 4 கிளிகள் வந்தால் எல்லோரும் பேசாதுங்கன்னா அதை ஆறாதுங்கண்ணா. அப்படியாமா? ஆமா சங்கம். இந்த 4 கிளிகளும் உன்னோடு பேசாது உடன் விளையாடாதா? ஆமா சங்கம். அப்படி என்றால் அண்ணா, நீ விரும்பி கேட்கின்ற கிளி அண்ணா, உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கிளி அண்ணா, உனக்கு பிடித்தமான உங்களுக்கு குப்பாரி வெட்டி ஒரு பொழுது ஆனாலும் தப்பாமல் தலையடிக்கும் தலைநீர் ஊட்டவர்களை வீரகண்டான் ஆட்சியில் அந்த நாகமர ரோகமரம் அனைத்தின் தூண்டமரம் வீரமரை காட்டிலே குறிப்பிட்டுள்ள அந்த தெய்வங்களை வந்தால்தான் அரசாணி தங்கம் அண்ணா, இதோ நானும் தம்பி சங்கரன் இப்பொழுதே புறப்பட்டு அண்ணா அந்த வீரமலை காற்று விளையாண்டு இருக்கும் அந்த பிடித்துக் கொண்டு வந்து பிடிக்க வேண்டும் என்று சொல்லு சொல்லம்மா. மேடம் உங்களை பிடிக்கவே முடியாது அண்ணா, முடியாது என்ற பொன்னர் முகமாக சொல்ல வேண்டாம் அண்ணா. பொன்னது
நமது குடும்பத்தினராக கருதி அனைவரும் அமர்ந்து பார்க்கப்பட அன்பாக கற்றுக் கொள்கின்றோம். எல்லாம் அப்படி உட்கார் அமர்ந்து உட்காருங்க. இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான், நம்ம சண்டை கொடுக்க போறவங்க உங்களுக்கு உட்காருங்க. அனைவரும் அமர்ந்து நமது குடும்பத்தினராக யார் குடும்பம், யார் குடும்பம், இப்ப யார் குடும்பத்தினரா, நமது குடும்பத்தினரா, நமது குடும்பம் இருக்கு அண்ணமே இருக்கு, அண்ணமே இருக்கு, அண்ணமே இருக்கு, அண்ணமே இருக்கு, தந்தைக்கு தந்தைக்கு உத்தரவுகள் இருக்கு, உத்தரவுகள் இருக்கு, பிறவுகளுக்கு அண்ணமே இருக்கு, தங்கைக்கு அண்ணமே இருக்கு, வீர பெண்களுக்கு, வீர தலைவருக்கு, பெண்ணை சங்கக்கு, இரண்டு சகோதரருக்கு அண்ணமே இருக்கு, அண்ணமே இருக்கு, நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் ஆகாங்க அமர்ந்துமாறி உற்சாகத்தோடு இந்த சாகமானத்தோடு நான் Yeah!
அனைத்து பெருமக்களுக்கு காவல்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து பொதுமக்களும் கவனமாக மெதுவாக செல்ல வேண்டும். அன்பு இந்து சமய அருளைத்தரின் சார்பில் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு நல்லதொரு உறுதுணையாக வழங்கிய தமிழ்நாடு அரசினுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சேர்ந்த அலுவலர்களுக்கும் மின்வாரியத்தை சேர்ந்த அத்தனை அலுவலர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவில் இந்த செய்தியை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க இந்த விழாவிற்கு வருகிறந்து சிறப்பான முறையில் அதை பதிவு செய்த தொலைக்காட்சி ஊரக நண்பர்கள் மற்றும் இப்போது சேர்ந்த அத்தனை நிறுவனங்களுக்கும் இந்து சமய அருளைத்தரின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு சிறப்பான முறையில் அருள்மிகு பொன்னர் சங்கர சுமந்து வழிபடுகிறார்கள். சீரோடும் சிறப்போடும்